ஹச், முருகா இவன் பேரும் முருகா தாங்க. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அதுவும் விளங்காத பிள்ளை. வசந்தி, வசந்தி, காபி டம்ளரை ஏன் வெளில வச்ச? கண்ட நாயெல்லாம் குடிக்குது. அது ஒரு சரி நான் சொல்லுது பேர். பயப்பிள்ளைய பெத்ததுக்கு சுகரும் பிபி ஏறினது தான் வச்சேன். அம்மா காஃபியில் சுகர் பத்தல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சபா வெக்கமே இல்லாமல் சுகர் கேட்குது பாரு. அதையும் சேர்த்து கூட்டி விடு. என்ன அழுக்கா இருக்கு? இவன் தாங்க முருகா ஃப்ரெண்டு ரமேஷ். நீ வந்து ரொம்ப நேரம் ஆகுதியா? வேலைக்கு போன கூட அவ்வளவு சீக்கிரம் கிளம்ப மாட்டான்டா. இது ஒண்ணு. அம்மா மத்தியானம் முட்டை குழம்பு வச்சிருமா? என்னது அப்பாவுக்கு பிடிக்கல? கறி குழம்பு வச்சிரு. ஏண்டா இவ்வளோ நேரம்? சாரி மச்சா. இவ்வளோ திட்டுறாங்கன்னு உனக்கு கோவமே வராதா? கோவப்பட்ட வேலை இப்போ சொல்லிடுறான் மச்சி. ஏண்டா தள்ளி உட்காரா? சட்ட கசிடும் மச்சி. நீ பண்ற செட்டுக்கு சாட்டை கிடைச்சா கூட தப்பு இல்லடா. ஏண்டா நீயும் டெய்லி ஸ்கூலுக்கு போற மாதிரி வந்து நிக்கிற, ஆனா உனக்கு கண்டுக்கவே மாட்டா. ட்ரூ லவ் மச்சி. உனக்கு தெரியாது. அதுக்கு ஏண்டா என்ன கூட்டு வந்த? ஏனா நீ நண்பேண்டா. வாழ்றா வாழ். Let's take a selfie, Bulla. Give me a umma. No. அது செருப்பு புள்ள. வீட்டில் மதிக்கல. வீட்டில் மிதிக்கலன்னு சந்தோஷப்படு. வேலை கிடைக்கல. வீட்டில் வேலை வேலைக்கு கிடைக்குதுல. லவ் செட் ஆகல. ஆறுமுகண்டா தெரியல? அழுக்குருண்ட ஆறுமுகமா? நானே தான். இவங்க ஆச்சரியப்படுறதுல தப்பே இல்லைங்க. இவன் தாங்க அழுக்கு இல்லைங்க, அழுக்குருண்ட ஆறுமுகம். இவனுக்கு தெரிஞ்சது ரெண்டே விஷயம் தாங்க, ஒன்னு கட்டுப்பீடி, இன்னொன்னு ஒட்டுப்பீடி. எல்லாத்துக்கும் காரணம் பச்சை பேண்டு தான். ஆறு மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மா மங்களூர் மாயாண்டி சாமியில கூட்டிட்டு போனாங்க. இந்த பேண்ட போட்டதுக்கு அப்புறம் ஆறு மாசம் துபாய். இப்ப நல்ல ஒர்க்.
ஐயனார் கோயிலில் உண்டியல் காசு தருறவனுக்கு ஐபோனா? இப்போ கல்யாணம். கல்யாணமா? இன்விடேஷனை வீட்டில் வந்து கொடுத்தேன் மச்சி. கொட்டு சூட்டுலாம் எடுக்கணும், நேரம் வேற இல்லை. ஒரு நிமிஷம். அந்த மங்குனி சிச்சி, அந்த மங்களூர் மாயாண்டி சாமி அட்ரஸ் கொடு. மச்சி எனக்கு டைம் இல்லை. இந்த விசிட்டிங் கார்டு நீயே போய் பார்த்துக்கோ. 500 ரூபாடா? சாப்பிட்றா. 15 ரூபா குஸ்காவுக்கே நம்மள்கிட்ட தான்டா காசு வாங்க. மச்சி பேண்டு 10,000 ரூபா. 10,000? அதான் தான் நானும் யோசிக்கிறேன். ஏய் நைனாடா நைனாடா நிப்பட்றா. ஏண்டா பரதேசி காலையில் இங்கே எங்கே சுற்றிட்டு இருக்க? இந்தா இன்னைக்கு செக்கு 15,000 இருக்கு, கொண்டு போய் பேங்கில் போட்டு பத்திரமா பேங்க் போயிடுவாங்க. சரியா மச்சான், அந்த விசிட்டிங் கார்டு எடு. விசிட்டிங் கார்டு இருக்கு, அட்ரஸ் மனப்பாடம் விட்ரா சாமியார் மடத்துக்கு. மச்சி பேண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி யமஹாலாம் வாங்கிடலாம்லடா. யமஹா என்னடா, யமனையே வாங்கிடலாம். என்ட்ரன்ஸ்லேயே பிடிங்கி விட்டாங்க. ஏடா காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்கு. ஹரி ஹரி மகாதேவயானி. அழுக்குருண்டைய ஆரோக்கிய உருண்டையா மாத்தினது இவர்தானடா. உன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, உன் வாழ்க்கையே பிரச்சனை தான். நீங்கள் சொல்வது உண்மைதான் சுவாமி. நான் சொல்வது இருவருக்கும் தான் மகானே. பணம் செலுத்தி விட்டீர்களா? கட்டியாச்சு சுவாமி. ரிச்சிகேஸில் 18 வருஷமாக தவம் பண்ணி கொண்டு வந்த பேண்ட் இது. சென்றுவாய் மகனே, பகவான் துணை இருப்பார். ஹலோ அப்பா, நான் முருகன் பேசுகிறேப்பா. தெரியுதுரா செல்லக்குட்டி, உனக்கு ஓசிஓசி பேங்க்லேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருக்குடா. எனக்கா? சான்ஸே இல்லையே. தங்கம் மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுறா, அம்மாவை வான்கோழி பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேன். பாய் வலிக்கு மிஞ்சிட வேண்டியதான் மச்சான். அப்பாடா பாசமாக பேசுகிறாரு. அப்படியா? ஆ. ஹலோ. ஹலோ, நான் சுதா பேசுகிறேன். சுதாவா? இத்தனை நாளாக எனக்கு சனி பயிற்சி நடந்துட்டு இருந்துச்சு, அதான் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. இப்போ முடிஞ்சிருச்சு, ஈவினிங் ஃப்ரீயா? அப்போ 7:30 வெயிட் பண்ண, மீட் பண்ணலாம். யாரு மச்சான்? எப்பரா இத்தனை நாளாக அவளுக்கு சனி பயிற்சியா? அதான் பேசலை, இப்போ முடிஞ்சிருச்சு. அப்போ உனக்கு சாட்டர்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது? ஒன்றும் இல்லை மச்சி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பச்சை பேண்டு தாண்டா. எங்கே போகலாண்டா? வேற எங்கே? ஏசி பார் தான் மச்சான். போகிறோம். பார்த்து போடா. பார்த்து போனா சமந்தாவா? மச்சி கிக்கர் இந்த சைட்ரா. ஒரே கிக் ஆயிடுச்சுரா. சரி கேரை போட்டு வண்டியை போட்டு. ஏய் என்னடா நிலா ரொம்ப வெளிச்சமாக இருக்கு மச்சான். எந்திரா எந்திரி. தரித்திரியம் பிடிச்ச பிச்சைக்கார பையல. அப்பா நான் முருகன்ப்பா, சாரிப்பா மதியம் வர முடியல, இப்போ வேணா வரட்டுமா? பழைய சோறு கூட கிடையாது.
ஐயோ டேய், அந்த ஆர்டர் உனக்கு வரலையாண்டா? ஏதோ மூணாவது வீட்டு முருகனுக்கு வந்ததாண்டா. இப்பதாண்டா அவன் அப்பா திட்டி சண்டை போட்டு வாங்கிட்டு போறான். கருமாந்திரம் குடிச்சவன இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மச்சான், அப்பாடா. என்னடா திட்டுறாரு? பாசமா திட்டி இருப்பாருடா. ஐயோ சுதா, பெத்த ஆத்தாவு கூட இப்படி பதற மாட்டான். சுதான்னு பதறது பாரு. சுதா, செருப்பால் அடிப்பேன், போனை வைடா நாயே. சுதாவும் திட்டுறான் மச்சான். என்னாச்சு? மச்சான் பேண்டு. நீ ஊத்தி அடிச்ச போதை இன்னும் தெரியல. இனிமே நம்ம வாழ்க்கை சந்தோஷம் தான்டா. என் லைஃபே டெலிட் பண்ணிட்டியடா. எனக்கு இப்போ பேண்டு வேணும். எங்கே தூக்கி விட்டா நீ அவனுக்கு தெரியும். டே, இதெல்லாம் சரி போட்டு வராது, வா சாமியை பார்க்க போ. பணம்டா, பரிகாரமாச்சும் கேட்போம். வாடா. பாஸ் சாமியா இங்கே தான் இருக்காரா? ஏன்பா? ஃபேன்சி ஸ்டோரில் பச்சை பேண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதை கொடுத்துட்டு போகலான்னு. ஆர்டரா? பதினெட்டு வருஷமா தவம் பண்ணி கொண்டு வந்த பேண்ட் இது. ஓசி ஓசி பேங்க் லெட்டர் மாதிரி வரப்போற உனக்கு கேசி கேசி தானா? வேற யாராவது உன் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க? ரெண்டு பீஸ் இருக்குண்ணா. சரி, கூப்பிட்டு. எதுக்கு வேற யாரோ, நாங்களே இருக்கோம். பத்து ரூபா பேண்டை கொடுத்துட்டு 10,000 ஆட்டையை போட்டியடா. என்ன நம்பி எனக்கு கொடுத்தீங்க பெரிய சாப்பா? வேணாம் தம்பி, ஓடும் போது கூட ஸ்டைல பாரு. மாட்டினா அம்மாயாண்டி. எங்களை குட்டி பசங்கன்னு நினச்சிட்டியா? தொட்டிலே உன் கதையை முடிக்கிற பாடுறா. ஓடுறா. ஹர ஹர மகாதேவே. இன்னும் திறந்தலையா? Thank you.